நீ கத்துனா கத்துவேன். ஹாய் அரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த ஸ்மால் பாஸ் வீட்டு ஆளுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு மூணே மூணு இடம் தான் இருக்குது. ஒன்னு அந்த கிச்சன், அங்க இருந்து மட்டும்தான் பிக் பாஸ் ஆளுங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதை விட்டா கார்டன் ஏரியா, அதுவும் ஃபுல்லாலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு குட்டி இடம், அதுல ஒரு பக்கம் இந்த ரவீனா மணி எடுத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஐஷுவும் நிக்சனும் எடுத்துக்கிறாங்க. அந்த கிச்சனை எப்ப பார்த்தாலும் நம்ம விச்சுமா வந்து அரிசியில தண்ணி கம்மியா இருக்குது, தண்ணியில தண்ணியே கம்மியா இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இடத்த பிடிச்சிக்கிறாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிற மக்கள் எங்கதான் போவாங்க? எஸ்பெஷலா நம்ம யுகேந்திரன்லாம் இருக்காரே, அவர்லாம் வண்டலூர் ஜூல இருக்க அனிமல்ஸ் மாதிரி ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூம் அண்ட் கிச்சன் இதை தவிர்த்து வெளியவே வரமாட்டாப்படி. எல்லா இடத்தையும் இதுங்களே பிடிச்சி வச்சுக்கிட்டு போரிங் பர்ஃபார்மர், இந்த மனுஷன் இருந்த இடமே தெரியல அப்படின்னு அவரை குத்தி விட்டுருவாங்க. இதுதான் வாழ்க்கை. எல்லா பக்கமும் அணக்கட்டுறாங்களே. சரி, மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் பாத்துட்டு வந்துருவோமா? முந்தான நேத்து டாஸ்கோட கண்டினியூவேஷன். என்ன டாஸ்க் அது அப்படின்னு கேக்குறீங்களா? நீ கதையை சொல், நான் உன் வாயை பார்க்கிறேன், அந்த டாஸ்க் தான். அதுல நிக்சன் போய் விஷ்ணு அண்ட் ஐஷு இவங்க ரெண்டு பேர் கதையும் கேட்டு வந்தாரு. விஷ்ணு ஃபேமிலியில மாறி மாறி விஷ்ணு இஸ் அ குட் பிளேயர், விஷ்ணு இஸ் அ குட் பிளேயர், விஷ்ணு இஸ் அ குட் பிளேயர் இப்படின்னு ஒரே விஷயத்த மாறி மாறி அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிக்சன் சிரிச்சுட்டு வந்து இவர் கோபப்படாம கூட ஆடுவாராம், இதுக்காகவே இவருக்கு டிஸ்லைக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்து அவங்க அம்மா அப்பா தங்கச்சி மூணு பேரும், ஐஷு இஸ் அ வெரி குட் பிளேயர், அவங்க எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், சில டைம் நாங்களே ஒரு சில முடிவெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தான் எடுப்போம், அந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறதுல கரெக்டான ஆள், எல்லாத்தையும் விட அவங்க பேசுற பாயிண்ட் கரெக்டா இருக்கும், அதனால ஷி இஸ் அ குட் பிளேயர் அப்படின்னு சொன்னதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டாராமா நம்ம நிக்சன். ஒருவேளை ஐஷு இஸ் அ பேட் பிளேயர்னு சொல்லியிருந்தாலும் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு, ஏன்னா பேசுறது ஐஷுவை பத்தி இல்ல. பட் எனிவே, கம்பேரிட்டிவ்லி ஐஷு இஸ் அ குட் பிளேயர் தான், அதனால அவங்களுக்கு ஒரு லைக். நெக்ஸ்ட் மாயா போனாங்க, யுகேந்திரன் அண்ட் மணியோட கதையை கேட்டாங்க. மணி கதையை கேட்டு முடிச்ச உடனே எனக்கு மணியோட கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால லைக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னாங்க. மணியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ரவீனாக்காகவாவது மணி உள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னது. சோ இந்த லைக்கை வந்து நான் மணிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உடனே நம்மளுக்கு ரொம்ப குஷி. எதிரின்னு நினைச்சவ லைக் கொடுக்குறா, காதலின்னு நினைச்சவ டிஸ்லைக் கொடுக்குறா, இனிமே இவதான்டா எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி இதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்கிராச்ல இருந்து அப்படின்னு கட்டி பிடிச்சி சாரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இது நடந்ததுக்கு முன்னாடி நாள் நைட்டு நம்ம மணி ரவீனா டிஸ்லைக் கொடுத்ததுக்காக முந்தானேத்து மதியம் ஆரம்பிச்சு முந்தானேத்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் எனக்கே டிஸ்லைக் கொடுத்தேன், எனக்கு நீ டிஸ்லைக் கொடுத்துட்ட, என் பசங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல, ஐ ஹேட் யூ, பேசாம நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ரவீனா ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏங்க பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டீங்களேங்க, என்னோட வாழ்க்கையே நீங்க தான், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன், என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஓகே பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு தூக்கி வாரி போடுது, ஐயோ என்ன பொசுக்கு நீ இந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, கழட்டி விட்டுருமோ, இதை வேற மாதிரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் பிரேக் வேணும், 5 மினிட்ஸா 10 மினிட்ஸா அப்படின்னு சமாளிச்சாரு. ஆனா நம்ம ரவீனா 90 டேஸ் பிரேக் வேணும் அப்படின்னு கேட்க, நீ இருப்பமா உன்னால முடியும் என்னால முடியாது அப்படின்னு அங்கேயே பொட்டிப்பாமா அடங்கி சும்மா சொன்னடா செல்லம் நம்பிட்டியா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்க ரவீனாவும் இறங்கி வந்து, ஏன் குழந்தை புலத்தனமா நடந்துக்கிற நீ, சாரி நீங்க, இப்ப நான் நிக்சன் கூட பேசக்கூடாது, அவன் கூட கனெக்ட் ஆகக்கூடாது, டாஸ்க்ல குத்தக்கூடாது இப்படின்லாம் சொன்னா நான் எப்படி கேம் ஆடுறது, இதெல்லாம் டாஸ்கா பாருங்க, நம்ம மேட்டரை வெளியே போய் வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம், இந்த மாதிரி நீ ஜாலியா பேசினா எனக்கு வேற என்னமா வேணும், சரி நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எப்படியோ ரவீனாவையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம மணி பிரேக்கப்ல இருந்து தப்பிச்சுட்டாரு. பட் இது மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ணா பொண்ணுங்க ஒத்துக்க மாட்டாங்களே, கொஞ்சம் சிரிக்க வைக்கணும், அப்படியே கொஞ்சம் டச் அப் பேட்ச் ஒர்க் இதெல்லாம் பண்ணும் இல்லையா, அதனால பாத்ரூம் குள்ள போய் கிளீன் பண்ற மாதிரியே போய் இந்த தொடப்பமே இவன் முடிக்கடலே இருக்கு பத்தியா, சோ இதை வச்சு கக்கூச கழுவோமா அப்படின்னு சொல்லி டச்சிங் டச்சிங் எல்லாம் பண்ணி ஜோவிகாவோட ஹெல்ப்போட பாத்ரூம் குள்ள தூக்கி போனாரு. நம்ம ஜோவிகாவும் பெண் தானே, சரி கொஞ்சம் ஜாலியா வாங்க அப்படின்னு கதவு மூடி விட்டாங்க. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, நீ உங்களுக்காக உட்காந்து பார்த்தேன், அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, ஐஷு என்னையா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன், உன்னை நான் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா, ஆனா நீ என்ன நம்பவே மாட்டேன் அப்படின்னு நிக்சன் சொல்ல, உன்னையா நம்ப சொன்னதே, நான் 4 வருஷம் ஆனவங்களே நம்ப மாட்டேன், உன்னை எப்படி நம்புவேன், சோ நீ என்ன நம்பாத, நானும் உன்ன நம்பல, ரெண்டு பேரும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்து பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணியை பத்தியும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. மணி நான் ரொம்ப பாவம் தெரியுமா, இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, எழச்சு போயிட்டாரு, டல்லா ஆயிட்டாரு, அவர் வெளியில பார்த்தப்பெல்லாம் இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது தெரியுமா, இப்பதான் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம நிக்சன் அவர் காண்டாவுமா இல்லையா, சோ நம்ம நிக்சன் அவர் ஒண்ணும் பாவம்லாம் கிடையாது, அவருக்கு என்ன வயசு, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, இந்த வயசுல போய் ஃபன் பண்ணாலும் சீரியஸா எடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பிடிச்சி ஏதாவது பண்ணிக்கிட்டு ஒரு ஃபன்ன கூட ஏத்துக்க முடியல, அவனுக்கு போய் சிபாரிசு பண்ணிட்டு வந்துட்டே நீ அப்படின்னு அவரோட வன்மத்தை கக்குனாரு. இந்த கர்மம் இத்தோட முடிஞ்சு அடுத்ததாவது விஷயத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா
அடுத்த நாள் ஐஷு போய் நிக்சனை கூப்பிட்டு இனிமே நீ என்ன அக்கான்னு கூப்பிடணும் அப்படின்றாங்க. அந்த பயபுலி ஏதோ சொல்லி சமாளிக்குது, ஆனாலும் அதெல்லாம் முடியாது, நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டு ஆகணும் அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி இந்த பையன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்குது. ஆனா நம்மளால சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல எப்படியாவது இறங்கி குதிச்சு நீச்சல் அடிச்சு குற்றாலீஸ்வரன் ஆயிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாக்குற நமக்கு தான் தெரியுது, குற்றாலீஸ்வரன் எல்லாம் கிடையாது, குட்டையில் நீச்சல் அடிக்கும் ஈயரும்பு தான் நம்மளுன்னு. அப்புறம் நம்ம மாயா யுகேந்திரனோட கதையை கேட்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா எஸ்பிபி சரணும் நம்ம தளபதி 68 டைரக்டர் வெங்கட் பிரபுவும் வந்திருந்தாங்க. அவங்க என்னதான் இவரை பத்தி பெருமையா பேசினாலும் நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணா பேசிக்கீங்க, நான் டிஸ்லைக் தான் கொடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கேயே அதே மாதிரி போய் டிஸ்லைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இவரும் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. நெக்ஸ்ட் போன ஐஷு ரவீனாக்கு டிஸ்லைக்கையும் நிக்சனுக்கு லைக்கையும் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டா ரவீனா வீட்டுல மெச்சூரிட்டி ஜாஸ்தின்னு சொன்னாங்க, ஆனா இவளுக்கு மெச்சூரிட்டி கம்மி. ஆனா நிக்சனோட ஃப்ரெண்டு மெச்சூரிட்டி ஜாஸ்தின்னு சொன்னாரு, அதை விட என் நிக்சனுக்கு மெச்சூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அதனால அவனுக்கு லைக் இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. சோ ஃபைனலி பிரதீப்க்கும் நிக்சனுக்கும் ஒரே மாதிரியான ஓட் அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேர் கதையும் பிளாஸ்மா டிவியில போட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொடுக்கணும். அதுல பிரதீப்க்கு 10 லைக்ஸ் வந்துச்சு, நிக்சனுக்கு வெறும் 3 லைக்ஸ் தான் வந்துச்சு. சோ பிரதீப் இஸ் தி வின்னர் ஆஃப் தி மேட்ச். இத பார்த்த பிரதீப்க்கு 10 பிளேட் பொங்கல ஒண்ணா சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. எனக்காக பேசின என் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ், எனக்கு லைக் போட்ட இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ், நான் கேம் மட்டும் தான் ஆடணும் அப்படின்றதுக்காக இங்க வந்தேன். நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், வெளிய போனாலும் ஆனா இங்க நீங்க எல்லாம் எனக்கு போட்டியாளர்கள். இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது உங்களை கெட்ட வார்த்தையில திட்டிருந்தாலோ அசிங்க அசிங்கமா கேட்டிருந்தாலோ தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. I am very sorry. அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஒரு ஸ்டாரியும் வாங்கி போயிட்டார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மணியை பார்த்தனா கடிகார மணி இல்ல, ரவீனா மணி. அவருக்கு ஒரே குஷி, மாயா லைக் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த குஷியிலேயே போய் ரவீனா கிட்ட பேசிட்டு இருந்தாரு, பாத்தியா எதிரின்னு நினைச்சேன், அவதான் எனக்கு லைக் போட்டிருக்கா, நீ என்ன இருக்கிய அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாரு. அட மக்கு மக்கு, அவனுக்கு லைக் கொடுத்தது கூட உனக்கு குத்தி கொடுத்துருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு மக்கா இருக்கிய, உன் கூட எல்லாம் எப்படி நான் குடும்பம் நடத்துறது. அவன் என்ன சொல்றா தெரியுமா, ரவீனாக்காக நீ இங்க இருக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பீஸுக்கு சுத்தமா புரியல. ஐயோயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. ஆனா இந்த பொண்ணுக்கு வயசு 20, நம்ம ஆளுக்கு வயசு 30. ஆனா உண்மையா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த ரவீனா பொண்ணு வேற லெவல் மெச்சூர்டுப்பா. அந்த பொண்ணை மட்டும் தனியா கேம் ஆட விட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா டாப் 3 வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனா அந்த பொண்ணோட கேமை இந்த பீஸ் தான் கெடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. இது மட்டும் கிடையாது, லாஸ்டா இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு, அத சிச்சுவேஷன் வர்றப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவம் எல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். நெக்ஸ்ட் பூர்ணிமா மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க கடன் வாங்கி, அதை பார்த்த பிக் பாஸ் ஒன்னதான் போடக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு போட்டேன், அதனால பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹவுஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. செருப்பு போட்டிருக்க
உங்க அம்மாட்ட நிறைய துட்டு இருக்குதே, ஆனா கேட்டா மட்டும் மிடில் கிளாஸ் அப்படின்னு கதை விடுவேன். உன்ன பார்த்தா ஏழை மாதிரியா இருக்கு. டேய், நான் எப்படா ஏழைன்னு சொன்னேன்? மிடில் கிளாஸ்னா ஏழைதான், மிடில் கிளாஸ்னா ஏழையா? எவன்டா சொன்னதே? அப்ப உனக்கு இந்தியாவை பத்தி தெரியல, முதல்ல தெரிஞ்சிட்டு வா, அப்புறம் பேசு. இங்க நீ மட்டும் கிடையாது, ஒரு சிலர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லி நல்லா சீன் கிரியேட் பண்றாங்க. நீ என்ன செட்டு செட்டா சூப்பர் சூப்பர் செருப்பா போட்டு வர, இன்னொருத்தன் என்னன்னா எவனோ ஒருத்தனை தத்தெடுத்து வளர்க்கறான் அப்படின்னு நம்ம அமீரை சொல்றாரு. இதை கேட்டா ஐஷு, பர்சனல் மேட்டர்ல நீ எதுக்கு பேசுற? இதை பத்தி நீ பேசணும்னு வச்சுக்க, செம்ம காண்ட் ஆயிருவேன் அப்படின்னு திட்டி வாய மூட வச்சுட்டாங்க. நம்மளும் ஓகே ஓகே ஓகே, அதை பத்தி பேசல உடைய அப்படின்னு ஆஃப் ஆயிட்டாரு. ஓகே ஓகே, வை பேக் பர்னிங். பட் இந்த ஜோபிகா சொல்றாளே நான் ஏழை அப்படின்னு, இவ ஏழைனா நான் என்ன பிச்சைக்காரனா? டேய், நான் தான் சொல்றேன்ல நான் ஏழைன்னு எப்படா சொன்னேன்? இல்ல இல்ல இல்ல, நீ சைக்கலாஜிக்கலா வேணா ஏழையா இருக்கலாம், பட் துட்டு வயசுல ஏழை கிடையாது. அது இப்படா, எங்க அம்மா பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம். அப்ப நீ இப்ப பணக்காரி தானே, எதுக்கு இப்போ மிடில் கிளாஸ்னு சொல்ற? பணக்காரின்னு சொல்லு, எதுக்கு மக்களை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்கிற? இதுல உன் தங்கச்சி வேற சப்போர்ட்டுக்கு, அவன் மத்தவங்களை மேனிபுலேட் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு. இதை கேட்ட ஜோபிகா, என் லைஃப பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா? என் லைஃப் குள்ள வந்து பாத்திருக்கியா? ஏமா, உன் லைஃப் குள்ள எல்லாம் நான் வந்து பார்த்தது கிடையாது, ஆனா உன் வார்ட்ரோப் குள்ள போய் பாத்துக்கிறேன். எல்லாம் காஸ்ட்லி ஆயிட்டா, ஆனா நீ மிடில் கிளாஸ் சொல்லி எங்களுக்கு விபூதி அடிக்க பாக்குற நீ, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ சொன்ன வார்த்தைக்கும் நீ காமிச்ச வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது, ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்படி நீ ஏழைனா சட்டையே போடாம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்களே, நிறுத்துடா 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 நிறுத்துடா. நான் ஏழை இல்லடா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஏழைன்னு சொன்னடி அப்படின்னு கெட்ட வார்த்தை பேச வந்துட்டாங்க நம்ம ஜோவிகா. ஏதோ தா அந்த மாதிரி ஆரம்பிச்சுது, என்ன வார்த்தைன்னு தெரியல, நமக்கு இந்த பேட் வேர்ட்ஸே தெரியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இதை கேட்ட பிரதீப், நீ மட்டும் கத்தலாம், நான் கத்த கூடாதா? அப்படிதான் நீ கத்துவேன், நீ தப்பா பேசினா அப்படிதான் நான் கத்துவேன். இப்படி நீ ஹீட்டான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம விச்சுமா வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்களாம். என்ன தெரியுமா? வார்ட்ரோப்ல காஸ்ட்லியா இருக்குது அப்படின்னா அவங்க காசா இருக்கணும்னு அவசியம் இல்லல, கடன் வாங்கி கூட வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு. ஓஹோ, தண்டச்சோரா? ஏன்னா லுக்கு, ஆனா ஒரு பீஸும் காது குடுத்து கேக்கல. இந்த அம்மாவை வந்து கத்திட்டு சைலண்டா போய் உட்காந்துங்க. பட் நம்ம மம்மி எதுக்கு பாயிண்ட் எடுத்து குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரதீப்னாலே காண்டி அலர்ஜி. சோ ஜோவிகாவோட சேர்ந்து கோல் அடிச்சிட்டோம்னா பிரதீப் காலி ஆயிடுவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கட்சியில நம்ம மம்மியோட பிளான் டோட்டல் டேமேஜ். சரி, பைனலி பிரதீப்க்கு ஜோவிகாவுக்கும் ஃபைட் முடிஞ்சா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்சு. எப்படின்னா, ஜோவிகா கேட்டாங்க, டேய், நான் போடுற ஷூவுக்கும் நான் வாழ்ற வாழ்க்கைக்கும் இந்த கேமுக்கும் என்னடா சம்பந்தம்? இருக்குடி, என்ன இருக்கு? இருக்குடி, அதான் என்ன இருக்கு? உன்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்ல. அது ஏன் தப்பு இல்லடா? ஆமா, உன் தப்பு இல்ல, இந்த உலகத்தோட தப்பு. அப்ப நீ போய் இந்த உலகத்தை கேளு. ஆமாடி, உலகத்தை கேட்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நிக்கிறேன் நாயே அப்படின்னு வார்த்தையை விட்டாரு. பட் இது நம்ம ஜோவிகா காதல விழல, அதே சவுண்டோட நானும் ப்ரூவ் பண்ணதான் இங்க வந்திருக்கேன், அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு வேணும்னு கேக்குறேன். புரியுதா இல்லையா உனக்கு? எதுக்கு இப்ப கையை முறுக்குற அப்படின்னு கண்ண மூடி ஜபம் பண்ணி ஓம் சாந்தி சாந்தி அப்படின்ட்டு, சரி இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சுக்கோ, அதுக்காக நான் தோத்துட்டேன்னு கிடையாது, நான் உன நாயின்னு சொல்லிட்டேன் பத்தியா, ரூல்ஸ் மீறிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் விட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு வந்துட்டார். எனக்கு உறவும் முக்கியம் இல்லடா, நீடா நாயமுடா நேர்மையா. என்னது நாயின்னு சொன்னியா? எப்படா சொன்ன? எங்களுக்கு எல்லாம் கேட்கவே இல்லடா அப்படின்னு நம்ம மாயா கேக்குறாங்க. அவங்களுக்கு மட்டுமா கேக்கல, நமக்கும் தான் கேக்கல. ஆனா கேப்ல அடிச்சு விட்டுருக்காரு போல இருக்க, அவரே ஒத்துக்கிட்டாரு. இல்ல இல்ல, நான் நாயின்னு சொன்னா அப்படின்னு இப்படி ஒத்துக்கிற மனசு இருக்கு, அதுதான் கடவுள். பொங்கல் போயிருவாங்க. அதே மாதிரி போய் மாயாக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, சோ அவங்க ஃபர்ஸ்ட்க்கு போயிட்டாங்க. இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. அப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த நாயனா சொம்பையா அப்படி நம்ம விக்ரம் சம்பந்தமே இல்லாம எனக்கு எத்தனை பேர் ஓட்டுன்னு கேளுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேக்குறாரு. திரும்பி பார்த்தா எல்லாரும் கையை தூக்கி அக்குல சொறிறாங்க, தவிர்த்து இவருக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. எதுக்கு நம்மளுக்கு இந்த அசிங்கம்? அவ்வளவு பெரிய சம்பவங்கள் பண்ண பிரதீப்பே ஓரமா போய் நின்னு தம்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்மால எதுவுமே பண்ணாம எப்ப பார்த்தாலும் கேமரா முன்னாடி போய் நின்னுகிட்டே கேமரா என்ன பாக்குதா இல்லையான்னு சொல்லி கேமரா ரிப்பேர் பண்ண வந்தவர் மாதிரியே உள்ள இருந்துகிட்டே இவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணுமா? அதுக்கும் மேல நம்ம நிக்சன் விக்ரமாவது ஏதாவது வந்து பேசினாரு, அதுக்காக எனக்கு ஏன் ஓட்டு போடலன்னு கேட்கலாம். ஆனா நம்ம நிக்சன் ஒரு வார்த்தையும் பேசல, ஆனா இவருக்கு ஓட்டு மட்டும் வேணுமா? அதுக்கும் ஐஷு போய் கேக்குறாங்க, ஏண்டா நான் இது பண்ண அது பண்ணன்னு சொல்லி ஏதாவது ஓட்டு கேட்டா பரவாயில்ல, ஒண்ணுமே பண்ணாம ஓட்டு போடணும் எப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, கேப்டன்சியை கொடுக்க மாட்டீங்க, ஓட்டும் போட மாட்டீங்க, எனக்கு ஒரு மயிலும் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. பட் இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டான காமெடி என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்போ மணியும் ரவீனாவும் சம்பந்தமே இல்லாம எனக்கு தான் தேர்ட் பிளேஸ் வேணும் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. ரைட், கேம்குள்ள இறங்கிட்டாங்க. இனிமே காதலுக்கு இதெல்லாம் கிடையாது, ரவீனாவோட கேமையும் பார்க்க போறீங்க, மணியோட கேமையும் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு ஆர்குமெண்ட். அதை பார்த்த விச்சுமா, வாவ் இதான்டா கேம் அப்படின்னு கேட்க வருவாங்கன்னு பார்த்தா, ஏய் அவன் அவனு கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான், நீங்க என்ன இங்க உட்காந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க அப்படி அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா
அப்படின்னாங்களா நம்ம ரவீனாக்கு காண்டாயிடுச்சு. என்ன மம்மி இப்படி சொல்றீங்க, நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் தெரியுமா, நீங்க வந்து எப்படி எங்களை டிராமான்னு சொல்லலாம் அப்படின்னு ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாங்க நம்ம ரவீனா. அப்புறம் தம்மடிச்சு முடிச்சு அங்கிருந்து வந்த பிரதீப், வாங்க இப்ப மூணாவது இடத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா, இப்ப மணிக்கு அப்ப நீ விட்டு கொடுக்க மாட்டேன், யாரு சொன்னா அவரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நாலாவது இடத்துக்கு வந்து நின்றுச்சு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே, இந்த கருமத்துக்கு தான் அவ்வளவு நேரம் சண்டை போட்டுச்சுங்களா. ஆனா ஒண்ணு, மணி உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ரவீனா எல்லாம் கிடையாது, ரவீனா வேஷம் போட்ட மணி. சோ ரவீனான்ற பேரை தூக்கிட்டு மணியால் பாதிக்கப்பட்ட வீணான்னு வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு அஞ்சு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வர போறாங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, கவலைப்படாதீங்க, நாளைக்கே சொல்லிடுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்லயோ பின் கமெண்ட்லயோ இருக்க லிங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.